பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்குதா? ஆண்டவரோட இணைஞ்சு இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்குதா? ஆண்டவர் வாக்கு கொடுத்த நன்மை பெற்று இருக்கிறீங்களா? சோர்ந்து போனீங்களா? என்னங்க, இப்போ தாங்க வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கார். சோர்ந்து போனால் என்ன என்ன அர்த்தம்? தெய்வ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ உங்களுடைய ஜெப நேரம் சரியாக இருக்கணும், வசனத்தை தியானிக்கிற நேரம் சரியாக இருக்கணும், ஆண்டவரோட நடக்க அர்ப்பணித்து கொள்ளணும், வாக்குத்தத்தை விசுவாசிக்கணும், நம்மை ஜெபிக்கணும். இன்றைக்கி கூட பாருங்களேன், சங்கீதம் 27:13 வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். தாவீது சொல்கிறாரு, நான் கெட்டு போகிறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்தது, நான் கெட்டு போகாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு, அதை பெற்றுக்கொள்ளுன்னு விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை காண முடியாது. அந்த வாக்கு தத்துவம், அவருடைய ஆசீர்வாதம் இயேசுகிட்ட மந்திரம் மாயெல்லாம் கிடையாது. வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், அப்போ தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று தாவீது விசுவாசித்தார். விசுவாசித்ததுனால அவருடைய வாழ்க்கை கெட்டு போகலை, ஆசீர்வாதமாக இருந்தது. ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய படிப்பில், வேலையில், பிஸ்னஸில், குடும்பத்தில், ஊழியத்தில், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் 2 மடங்கு ஆசீர்வாதம், அந்த நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. யோபு சரித்திரத்தை பாருங்கள். எல்லாத்தையும் இழந்து போயிட்டார். பெரிய செல்வந்தர், இருந்ததெல்லாம் இழந்து, சரீர சுகத்தை இழந்து, மதிப்பு மரியாதை இழந்து சாம்பல் உட்கார்ந்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தரை துதிக்கிறார். அவர் நல்லவர், என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவருக்கு அந்த ஸ்தோத்திரிக்கிற இருதயம் வந்தது? விசுவாசம், 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 ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம். பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். விசுவாசத்தோடு யோபு சொல்கிறார். அந்த விசுவாசத்தினால தான் யோபு 42:10 வாசிக்கிறபடி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ நீங்கள் விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். இப்போ தீமை இருக்கலாம், இப்போ இழப்பு இருக்கலாம், இப்போ சில கஷ்டம் இருக்கலாம், இப்போ அவமானம் இருக்கலாம், நான் நன்மையை காண்பேன், ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை அறிக்கைடுறீங்களா? தகப்பனே, நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் வாக்கு கொடுத்தபடி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை எனக்கு எங்களுக்கு தரப்போகிறீர், ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறீர், இழந்து போனது 2 மடங்காய் திரும்ப தரப்போகிறீர், நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை நான் அறிக்கையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரெட்டிப்பான ஆவியின் வல்லமை, வரங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், ஞானம், பலன், சுகம், நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.